ஒரு தொழிலதிபர் வங்கியில் மோசடி செய்து பல கோடி ரூபாய் கடனை பெற்றுக்கொண்டு திருப்பி செலுத்துங்கள் என வங்கி கேட்கும் நேரத்தில் நாட்டை விட்டு ஓடிப்போய் விடுகிறார். ஓடிப்போனவரை பிடிப்பது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. அவர் தப்பிச் சென்ற நாடு அவருக்கு சட்டரீதியான பாதுகாப்பை கொடுக்கிறது. என்ன செய்தும் பலன் இல்லை. ஒரு நாட்டின் வங்கி பணத்தை சுருட்டி கொண்டு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தொழிலதிபர். கடைசியில் அந்த தொழிலதிபர் ஒரு பெண்ணின் காதல் வலையில் விழுந்து காதல் மயக்கத்தில் எங்கு போகிறோம் என்றே தெரியாமல் நாட்டை விட்டு வெளியே சுற்றி கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இருந்த நேரத்தில் சுற்றி வளைத்து பிடிக்கிறது இன்டர்போல். ஏதோ ஒரு த்ரில்லிங் படத்தின் கதை என்று நினைக்க வேண்டாம். இந்திய அரசும் இன்டர்போலும் சப்தமில்லாமல் திரைக்கதை எழுதி மடக்கி பிடித்த தப்பியோடிய கோடீஸ்வரர் ஒருவரின் கதைதான் இது. அந்த கோடீஸ்வரர் இந்தியாவிலிருந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு நாட்டை விட்டு ஓடிய மெகுல் சோக்ஷி. 3 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2018 இந்தியாவிலிருந்து பணத்தை சுருட்டி கொண்டு வெளிநாட்டுக்கு ஓடிய நீரவ் மோடியின் கூட்டாளியை தந்திரமாக திட்டம் தீட்டி கைது செய்திருக்கிறது இந்திய அரசு. மெகுல் சோக்சியின் இந்த கைது நடவடிக்கையை முடிவுக்கு வந்தது 3 ஆண்டு ஆபரேஷன் என்று சர்வதேச ஊடகங்கள் வர்ணிக்கின்றன. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கைது நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இந்த மெகுல் சோக்சியின் கைது நடவடிக்கை. 2018 பஞ்சாப் நேஷனல் வங்கியில் முறைகேடாக கடன் உறுதி பத்திரங்களை பெற்று 13,578 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்து பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடியும் மற்றும் அவரது உறவினர் மெகுல் சோக்சி ஆகிய இருவரும் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினார்கள். அவர்களை பிடிக்க சர்வதேச காவல்துறை, அதாவது இன்டர்போலின் உதவியையும் நாடியது மத்திய புலனாய்வு துறை. இருவரையும் கைது செய்ய இன்டர்போல் அமைப்பு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்து தேடிய போது மெகுல் சோக்சி மட்டும் ஆன்டிகுவா நாட்டில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. ஆன்டிகுவா நாட்டுக்கு தப்பிச் சென்று பதுங்கி இருப்பவரை சட்ட ரீதியாக உடனடியாக கைது செய்யவும் முடியாது, இந்தியாவிற்கு நாடு கடத்தவும் முடியாது. அதற்கு அந்த நாட்டின் சட்டதிட்டங்கள் அனுமதிக்கவில்லை. அதை மீறியும் இந்தியாவால் அந்த நாட்டில் புகுந்து ஒரு நபரை கைது செய்யவும் முடியாது. அப்படி செய்வது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு எதிரானதாக அமையும். குறிப்பாக இந்த மெகுல் சோக்சி இந்தியாவை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன்பே அந்த ஆன்டிகுவா நாட்டில் குடியுரிமைக்காக விண்ணப்பித்து குடியுரிமையையும் பெற்றுவிட்டார். அதனால் மெகுல் சோக்சியை சர்வதேச நடைமுறைகள் அவர் கைதாவதிலிருந்து பாதுகாத்தன. ஏனென்றால் தேடப்படும் குற்றவாளிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் அதுவரை ஆன்டிகுவா நாட்டோடு போடப்பட்டதே இல்லை. அதனால் மெகுல் சோக்சியை கைது செய்வதிலிருந்தும் அவரை நாடு கடத்துவதிலிருந்தும் ஆன்டிகுவா நாட்டின் சட்டமும் சர்வதேச நடைமுறைகளும் பாதுகாப்பினை வழங்கின. இவ்வளவு பெரிய நிதி மோசடி திட்டத்தை சாமர்த்தியமாக தீட்டியிருக்கும் மெகுல் சோக்சியின் கதை மும்பையில் இருந்துதான் தொடங்குகிறது. 1959 மே 5 மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பிறந்தவர்தான் மெகுல் சோக்சி. தன் கல்லூரி படிப்பை குஜராத்தின் ஜிடி மோடி கல்லூரியில் முடித்த இவர், இவருடைய குடும்ப தொழிலான வைர வியாபாரத்திலேயே இவரது தொழிலையும் தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். காலப்போக்கில் தனது உறவினரான நீரவ் மோடியோடு சேர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடத் தொடங்கினார். 1975 முதல் வைர வியாபாரத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்தாலும் 1985 இவரது தந்தையின் வைரக்கடையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இந்தியாவின் முன்னணி வைர வியாபாரியாக வளர வேண்டும் என்ற இலக்கோடு தனது வியாபாரத்தை பெருக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் மெகுல் சோக்சி. தனது முதலீட்டை பெருக்கியதுடன் கடன் பெற்றும் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் மெகுல் சோக்சி. இந்தியா முழுவதும் இவரது கீதாஞ்சலி டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் கிளைகள் பறந்து விரிய தொடங்கின. நாடு முழுவதும் 3,000 கிளைகளை வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிறுவனத்துக்கு என நேரடியான கிளைகளும் மறைமுகமாக பிரான்சைஸ்கள் மூலமும் நாடு முழுவதும் கிளைகள் உருவாகின. தன் தொழிலை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்தியாவின் 2வது பெரிய வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கியில்
கடன் பெற்றிருந்தார் மெகுல் சோக்சி. தொடக்கத்தில் தேவையான ஆவணங்களை கொடுத்து கடன் வாங்கி தொழிலை நடத்தி வந்தாலும் காலப்போக்கில் இவருக்கு இருந்த பண வெறியால் போலி ஆவணங்கள் மூலம் கடன் பெற துவங்கினார். முறைகேடாக கடன் பெற்று அதை திருப்பிச் செலுத்தாமல் அந்த வங்கியின் ஊழியர்களுக்கே லஞ்சம் கொடுத்து இந்த விவகாரம் வெளியில் தெரியாமல் தப்பித்துக் கொண்டிருந்தார் மெகுல் சோக்சி. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதைப் போல மெகுல் சோக்சியின் மோசடி விவகாரம் வெளிப்பட்டது. ஆனால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்குள் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் மெகுல் சோக்சி. 2018 மார்ச் மாதம்தான் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த சிறப்பு நீதிமன்றம் மெகுல் சோக்சிக்கும் அவரது உறவினர் நீரவ் மோடிக்கு எதிராக கைது உத்தரவை பிறப்பித்தது. அதற்குள் இருவரும் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த விவகாரத்தில் முறைகேடாக கடன் வழங்கியதில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஊழியர்களின் பெயரும் அடிபட்டது. இது தொடர்பாக சில ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் யாரை நம்பி கடன் கொடுத்தார்களோ அவர் இவர்களை பாதுகாக்கவில்லை. 13,000 கோடி ரூபாய்க்கும் மேல் பணத்தை எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு ஓடி தனது உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் மெகுல் சோக்சி. இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்திய போதுதான் மெகுல் சோக்சி வங்கியை ஏமாற்றியதோடு நிற்கவில்லை என்பதும் வாடிக்கையாளர்களையும் ஏமாற்றி வைர வியாபாரம் நடத்தியிருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. அவரது நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்பட்ட வைரங்களில் பெரும்பாலானவை போலியானவையும் தரம் குறைவானவையாகவும் இருந்திருக்கின்றன. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் கீதாஞ்சலி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்களையும் நிர்வாகிகளையும் இந்த வழக்கு விசாரணைக்காக சுற்றி வளைத்தன. அப்படி கைது செய்யப்பட்டவர்களுள் ஒருவர்தான் அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஸ்ரீவத்சவா. அவர் கூறிய தகவல்கள்தான் நம்மை திடுக்கிட வைத்தன. போலீசாரிடம் அவர் கீதாஞ்சலி நிறுவனம் தரம் குறைவான வைரத்தை அதன் மதிப்பிலிருந்து 10% அதிகப்படுத்தி காட்டி விற்பனை செய்ததாக கூறினார். இந்த விவகாரம் மெகுல் சோக்சிக்கு தெரியாமல் நடந்திருக்க கூடும் என்று நினைத்த ஸ்ரீவத்சவா அவரிடம் தெரிவித்த போது, உன் வேலையை மட்டும் பாரு என்று திட்டி அவர் அனுப்பிவிட்டதாகவும் போலீசார் விசாரணையில் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டிருந்தார். அப்போது அவர் சொன்ன தகவல்கள்தான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தன. ஏறத்தாழ 5,000 கோடி ரூபாய்க்கும் மேல் போலி வைர நகைகளை விற்பனை செய்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த போலி வைர நகைகள் தொடர்பான வழக்கும் ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. மெகுல் சோக்சியை நம்பி பல கோடி ரூபாய் டீலர்ஷிப் எடுத்தவர்கள் போலி நகைகளால் வாடிக்கையாளர்களிடமிருந்து நெருக்கடிகளை சந்திக்க துவங்கினர். இது தொடர்பான வழக்குகள் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு நகரில் நடந்து கொண்டிருந்ததால் மெகுல் சோக்சி மும்பையில் உல்லாசமாக சுற்றி திரிந்தார். இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்த பிறகுதான் மெகுல் சோக்சியின் மோசடி வெளியுலகத்திற்கு தெரிய வந்தது. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்ய உத்தரவை பெற்றிருந்தன. ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே சோக்சி இந்தியாவை விட்டு தப்பி ஓடிவிட்டார். 2018 மார்ச் மாதம் 6 மெகுல் சோக்சியின் உதவியாளரான விபுல் சித்தாலியா இந்தியாவை விட்டு தப்பி ஓட திட்டமிட்ட போது மும்பை விமான நிலையத்தில் வைத்தே சிபிஐ அவரை கைது செய்தது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த விவகாரத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கடிதம் மூலம் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார் மெகுல் சோக்சி. இது மட்டுமில்லாமல் மெகுலின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மெகுல் சோக்சி மருத்துவ சிகிச்சைக்காகத்தான் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார், அதனால் அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று புதிய விளக்கம் கொடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் மெகுல் சோக்சி தப்பிச் சென்ற ஆன்டிகுவா நாட்டில் உல்லாசமாக தன் தோழிகளோடு குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். சிபிஐயும் அமலாக்கத்துறையும் மெகுல் சோக்சிக்கு சொந்தமான சொத்துக்களையும் அவரது குடியிருப்புகளையும் பறிமுதல் செய்ய தொடங்கியது. மெகுலின் சொத்து பட்டியல் கொல்கத்தாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய வணிக வளாகம், மும்பை உள்ளிட்ட பல நகரங்களில் 15 வீடுகள், அவரது நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த 17 அலுவலகங்கள், அலிபாக்கில் 4 ஏக்கர் பண்ணை வீடு, நாக்பூர், நாசிக், பான்வேல் உள்ளிட்ட மகாராஷ்டிர நகரங்களில் 231 ஏக்கர் நிலம், தமிழகத்தின் விழுப்புரத்தில் நிலம் என மெகுல் சோக்சிக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களும் இந்தியாவின் மூளை முடுக்கெங்கும் பிடிபட்டன.
அவற்றையெல்லாம் பறிமுதல் செய்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அமலாக்கத்துறை. இந்த நடவடிக்கை எடுக்க தொடங்குவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே, அதாவது 2018 ஜனவரி மாதமே இந்தியாவை விட்டு தப்பிச் சென்று விட்டார் மெகுல் சோக்சி. 2018 ஜனவரி மாதம் முதல் வாரமே இந்தியாவிலிருந்து ரகசியமாக தப்பிச் சென்ற மெகுல் சோக்சி அதே மாதம் 15 ஆன்டிகுவா நாட்டின் குடிமகனாக உறுதியேற்று கொண்டு அதிகாரப்பூர்வ குடியுரிமையையும் பெற்றுவிட்டார். அவர் பெற்ற குடியுரிமை அவர் மீதான கைது நடவடிக்கையிலிருந்து அவரை பாதுகாத்தது. இதையெல்லாம் மெகுல் சோக்சி முன்கூட்டியே திட்டமிட்டு ஒவ்வொன்றாக அரங்கேற்றியிருக்கிறார். கடன் வாங்கும் போதே திரும்ப கட்டப் போவதில்லை என்ற முடிவில்தான் மெகுல் இருந்திருக்கிறார். அப்படி கட்டாமல் விட்டால் இந்திய அரசும் புலனாய்வுத் துறையும் அமலாக்கத்துறையும் தன்னை சும்மா விடாது என்பதை அறிந்து வைத்திருந்த மெகுல் தப்பி ஓடுவதற்கான திட்டத்தை முன்கூட்டியே தீட்டத் தொடங்கினார். அதாவது 2018 ஜனவரி மாதம் தப்பி ஓடுவதற்கான திட்டத்தை 2017 மத்தியிலேயே தீட்டத் தொடங்கிய மெகுல் சோக்சி அப்போதே ஆன்டிகுவா நாட்டின் குடியுரிமைக்காக விண்ணப்பித்திருக்கிறார். கரீபியன் தீவுகளில் ஒன்றாக இருக்கும் ஆன்டிகுவாவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய அளவில் வணிக போக்குவரத்தோ உடன்பாடுகளோ ஒப்பந்த நடைமுறைகளோ அல்லது சட்ட நடைமுறைகளோ இல்லை. அதனால் அந்த அரசுடன் எந்த ஒப்பந்தங்களும் குற்றவாளிகளை பகிர்ந்து கொள்வதற்கான நடைமுறையும் இல்லை. இதை நன்கு தெரிந்து வைத்துதான் ஆன்டிகுவாவை தேர்வு செய்திருக்கிறார் மெகுல் சோக்சி. ஆன்டிகுவாவின் சட்டதிட்டங்களால் இந்த 3 ஆண்டுகளில் இந்திய அரசும் இன்டர்போலும் மெகுல் சோக்சியை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொண்டும் பலனளிக்கவில்லை. குறிப்பாக ஆன்டிகுவாவை நெருங்குவது அவ்வளவு சாதாரணமானதாக இருக்கவில்லை. ஆன்டிகுவாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த சட்ட நடைமுறைகள் மெகுலுக்கு சாதகமாகவே அமைந்தன. மெகுலுக்கு சாதகமாக ஆன்டிகுவாவின் சட்டங்கள் அமைய என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த நாட்டை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வதும் அவசியம். கரீபியன் தீவுகளில் ஒன்றாக இருக்கும் ஆன்டிகுவா, ஆன்டிகுவா பார்புடா ஆகிய 2 தீவுகளை உள்ளடக்கிய மிகச்சிறிய நாடு. 87 கிலோமீட்டர் சுற்றளவும் 281 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த தீவில் ஏறத்தாழ வெறும் 100,000 பேர்தான் வசித்து வருகின்றனர். இந்த நாடு உலகின் பல பணக்காரர்களின் ஓய்வுக்கால பிரதேசமாக இருப்பதால் தனி விமானங்கள் இங்கு வந்து போவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. பல ஹாலிவுட் நடிகர்கள் இந்த ஆன்டிகுவா தீவைத்தான் ஓய்வெடுக்க பயன்படுத்துகிறார்கள். பெரும்பாலான நடிகர்கள் இந்த தீவில் ஆடம்பர பங்களாக்களையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அதிக விஐபிகள் வாழும் நாடாக ஆன்டிகுவா இருக்கிறது. மேலும் நாட்டை சுற்றியும் கடற்கரை இருப்பதால் 365 கடற்கரை கொண்ட தீவு என்று வர்ணிக்கிறார்கள் ஆன்டிகுவாவை. உண்மையில் இந்த நாட்டில் 365 கடற்கரை தான் இருக்கிறதா என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உலகின் கோடீஸ்வரர்கள் பலரும் வந்து போகும் இடம் என்பதால்தான் இந்த தீவை தேர்வு செய்து பறந்திருக்கிறார் மெகுல் சோக்சி. மற்ற நாட்டு விஐபிக்களுக்கே அதிக பாதுகாப்பு அளிக்கும் இந்த நாடு அந்த நாட்டு விஐபிக்களுக்கும் பாதுகாப்பில் முக்கியத்துவம் அளிக்கும் என்பதுதான் மெகுல் சோக்சி போட்ட கணக்கு. தனக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் ஆன்டிகுவா தீவிலிருந்து டொமினிக் தீவை கடந்து கடல் வழியாக கியூபா சென்று விடுவதுதான் மெகுல் சோக்சியின் திட்டம். ஆன்டிகுவா தீவுக்கும் இந்தியாவுக்கும் குற்றவாளிகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக எந்த திட்டமும் இல்லை, ஒப்பந்தமும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் அரசு சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்தியாவுக்கு தன்னை ஒப்படைக்க கூடும் என்று மெகுலுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. அதனால்தான் டொமினிக் தீவிலிருந்து குற்றவாளியை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இதுவரை ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளாத கியூபாவுக்கு தன் வசிப்பிடத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று முன்கூட்டியே கணக்கு போட்டிருக்கிறார் மெகுல் சோக்சி. அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என நினைத்த நேரத்தில் இந்திய அரசு விரித்த வலையில் விழுந்து சிக்கிக் கொண்டார் மெகுல் சோக்சி. இந்தியாவுடன் எந்தவித வணிக தொடர்பும் இல்லாத நாடு என்ற நம்பிக்கையில் ஆன்டிகுவாவில் தங்கியிருந்த மெகுல் சோக்சி போலீசில் சிக்கியது ஒரு த்ரில்லர் படத்தை விஞ்சும் கதையம்சம் கொண்டது. ஆன்டிகுவா நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எந்தவித வணிக தொடர்பும் இருந்ததில்லை. அந்த நாடு சுற்றுலாவையே பிரதானமாக நம்பியிருக்கும் ஒரு கரீபியன் நாடு. இந்த சூழலில் அந்த நாட்டோடு வணிக ஒப்பந்தங்கள் எதுவும் போட்டுக்கொள்ளாமல்
அந்நாட்டுடன் நட்பு பாராட்ட ஒரு திட்டம் தீட்டியது மத்திய புலனாய்வுத்துறை. இந்த திட்டத்தை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக செயல்படுத்த திட்டமிட்ட மத்திய புலனாய்வுத்துறை அதை இந்த கொரோனா நேரத்தில் செயல்படுத்தவும் திட்டமிட்டது. கொரோனா தடுப்பு மருந்தை அன்பளிப்பாக அளித்து உலகின் பல நாடுகளுடனான தனது உறவை வலுவாக வைத்துக் கொள்ள திட்டமிட்ட இந்திய வெளியுறவுத்துறை 2021 பிப்ரவரி 27 ஆன்டிகுவா நாட்டுக்கும் தடுப்பூசியை அன்பளிப்பாக அளித்தது இந்தியா. அப்போது மெக்குலின் கைது தொடர்பான ஆவணங்களும் அந்நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதுவரை வணிக தொடர்பு இல்லாத ஒரு நாட்டுக்கு இந்த தடுப்பூசி அன்பளிப்பு எழுதப்படாத முதல் ஒப்பந்தமாக அமைந்தது. அப்போதே தொடங்கிவிட்டது மெக்குலுக்கு எதிரான கைது நடவடிக்கை. மெக்குல் சோக்சியை நாடு கடத்துவது ஆன்டிகுவா நாட்டின் சட்ட விதிகளுக்கு எதிரானது. அந்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகளின் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதோடு சுற்றுலாவையே பிரதானமாக நம்பியிருக்கும் நாட்டின் மீது ஏற்படும் அவநம்பிக்கை வருவாய் இழப்புக்கும் காரணமாக மாறலாம் என்ற அச்சமும் தயக்கமும் ஆன்டிகுவா அரசுக்கு இருந்தது. அதனால் குற்றவாளியான மெக்குலை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை ஆன்டிகுவாவில் நடக்கக்கூடாது. இரண்டும் ஒரு சேர் நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அந்நாட்டின் பிரதமர் கேஸ்டான் ஆல்பன்சோ பிரவுன். அதே நேரத்தில் மெக்குலுக்கு எதிராக இருக்கும் அனைத்து ஆவணங்களும் சர்வதேச போலீசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒத்துழைக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருந்தன. மத்திய புலனாய்வுத்துறையுடன் இன்டபோலும் இப்போது ஆன்டிகுவா போலீசாரும் கைகோர்த்தனர். மெக்குலை கைது செய்வதற்கான திட்டங்கள் அவர் எந்த நாடு தனக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று நினைத்தாரோ அதே ஆன்டிகுவாவில் வைத்தே தீட்டப்பட்டன. அவரது அன்றாட நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டன. எப்போது வெளியே வருகிறார், யாரோடெல்லாம் பேசுகிறார், எங்கெல்லாம் போகிறார் என்ற விவரங்கள் அனைத்தும் போலீசாரால் திரட்டப்பட்டன. பெண்களை கண்டால் அவர் தன்னை மறந்து செயல்படுவது போலீசுக்கு பெருமளவில் உதவியாக அமைந்தது. அப்போது அவருக்கு புதிதாக அறிமுகமான ஒரு பெண்ணுடன் ஊர் சுற்றத் தொடங்கியிருப்பதை இன்டபோல் கவனித்தது. இந்த பெண்தான் தனது ஆடம்பர வாழ்க்கையை முடித்து வைத்து தன்னை நாடுகடத்த காரணமாக இருக்கப் போகிறார் என்பது அப்போது மெக்குலுக்கு தெரிந்திருக்கவில்லை. தொடர்ந்து அவரது நடவடிக்கைகள் ஆராயப்பட்டன. கடற்கரைகள் நிறைந்த ஆன்டிகுவா நாட்டை சுற்றி முடித்திருந்த மெக்குலுக்கு பக்கத்து நாடான டொமினிக் தீவுக்கும் போக வேண்டும் என்ற ஆசை எட்டி பார்க்கவே தன் ஆசை நாயகையோடு அந்த தீவுக்கு படகில் பறந்திருக்கிறார் மெகுல் சோக்சி. ஒரு பெண்ணிடம் கொண்ட காதல் மயக்கத்தில் மெக்குலுக்கு தான் இத்தனை நாளாக பாதுகாப்பாக இருந்த நாட்டை விட்டு வெளியேறியது தெரியவில்லை. டொமினிக் கடற்கரையில் உல்லாசமாக இருக்கலாம் என மெக்குல் திட்டமிட்ட போது இன்டபோல் சுற்றி வளைத்து கைது செய்தது. ஆன்டிகுவாவுக்கு முன்பாகவே டொமினிக் தீவுக்கு கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா அன்பளிப்பாக வழங்கியிருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். உடனடியாக டொமினிக் சிறையில் அடைக்கப்பட்ட மெக்குலை திரும்ப தன் நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அறிவித்துவிட்டார் ஆன்டிகுவாவின் பிரதமர் கேஸ்டான் ஆல்பன்சோ பிரவுனி. மெக்குல் தன் நாட்டில் இல்லை என்று ஆன்டிகுவா அறிவித்த அடுத்த சில நாட்களில் டொமினிக்கில் மெக்குல் கைதாகியிருப்பதாகவும் அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. டொமினிக் நாட்டில் தன் காதலியோடு உல்லாசமாக சுற்ற திட்டமிட்ட போதுதான் தன்னோடு இருந்த காதலி போலீஸ் அதிகாரி என்பதே மெக்குலுக்கு தெரிய வந்திருக்கிறது. தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்ததும் அங்கிருந்து கியூபாவுக்கு படகு மூலம் தப்பித்து விடலாம் என்று எண்ணிய நேரத்தில் இன்டபோல் சுற்றி வளைத்து டொமினிக் சிறையில் அடைத்திருக்கிறது மெகுல் சோக்சியை. ஆன்டிகுவாவின் கதவுகள் மெக்குலுக்கு அடைக்கப்பட்டுவிட்டன. அவருக்கான குடியுரிமையை ஆன்டிகுவா அரசு ரத்து செய்திருக்கிறது. ஆனால் ஆன்டிகுவா அரசின் இந்த செயலுக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என திட்டமிட்டிருக்கிறார் மெகுல் சோக்சி. இதற்காக லண்டனில் இருந்து வழக்கறிஞர் ஒருவரையும் வரவழைக்க திட்டமிட்டிருந்தார். மெக்குலை கைது செய்திருப்பதை இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறையிடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது டொமினிக் அரசு. விரைவில் இந்தியாவுக்கு அவர் நாடு கடத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்டிகுவாவில் இருந்து ஒரு குற்றவாளியை எளிதில் கொண்டுவர முடியாது என்பதற்காகத்தான் டொமினிக்கு தந்திரமாக கடத்தப்பட்டு
அங்கு கைது செய்யப்பட்டார் சோக்ஷி. ஒருவேளை மீண்டும் ஆன்டிகுவாவுக்கு சென்றால் அங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவது என்பது முடியாத ஒன்றாக ஆகிவிடும் என்பதற்காக இந்திய அரசு ஆன்டிகுவாவுக்கு திரும்ப கொண்டு செல்லக்கூடாது என்று ஆன்டிகுவா பிரதமரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதை ஏற்ற ஆன்டிகுவா பிரதமர் திரும்ப ஆன்டிகுவாவுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் டொமினிக்கிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். டொமினிக்காவில் சோக்ஷி குடியுரிமை பெற்றிருக்கவில்லை என்பதால் அந்நாட்டில் அவருக்கு எந்தவித சட்ட பாதுகாப்பும் கிடைக்காது. அதே நேரத்தில் டொமினிக்காவிலும் அவர் நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படலாம். மெகுல் சோக்ஷி எந்தவித சட்ட பாதுகாப்பையும் நாடுவதற்கு முன்பாகவே அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்த மத்திய அரசும் மத்திய புலனாய்வு பிரிவும் திட்டமிட்டிருக்கிறது. இன்டர்போல் மற்றும் மத்திய புலனாய்வுத்துறையின் இந்த சாதுரியமான செயலுக்கு சர்வதேச அளவிலிருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன.